கும்பகோணத்தில் கண்டிப்பாக பார்க்க வேண்டிய ஒரு இடம் பக்தபுரி ஸ்ட்ரீட்டில் இருக்கிற ஸ்ரீ சுவாமிநாதன் அன் கோ. இதுதான் பக்தபுரி ஸ்ட்ரீட்டு. இதில் ஸ்ரீ சுவாமிநாதன் அன் கோங்கிறது ஒரு பித்திர பாத்திர கடை. இதில் பித்தளை மட்டும் இல்லை, எல்லா விதமான பாத்திரங்களும் கிடைக்கிறது, விக்கிரகங்களும் கிடைக்கும். இது பாருங்க, எவ்வளோ அழகான ஒரு பிள்ளையார் விக்கிரகம், என்ன ஒரு வேலைப்பாடு. இந்த மாதிரி நிறைய விக்கிரகங்கள் உள்ளே இருக்குது, நம்ம உள்ளே போய் பார்க்கலாம். இது கிரவுண்ட் ஃப்ளோர். இது பின்னாடியும் ஒரு போர்ஷன் இருக்குது, மாடியிலையும் ஃபுல்லாக இருக்குது. இதில் நிறையா சின்ன பூஜா அறையில் வைக்கிற மாதிரியான விக்கிரகங்கள், அது தவிர ஷோ பீஸாகவும் வைக்கிற மாதிரியான விக்கிரகங்கள் எல்லாம் கிடைக்கிறது. பாத்திரங்கள்லாமும் நிறையா, செப்பு பாத்திரம், பித்தளை பாத்திரம் எல்லாமே இங்கே கிடைக்கும், விளக்குகள் எல்லாமே. நம்ம கேட்குறதுக்கு ஏற்ற மாதிரி அவ பேக் பண்ணியும் நமக்கு வந்து கூரியரில் அனுப்பி வைப்பாள். இது பாருங்க, பசுமாடு கண்ணுக்குட்டியோட ரொம்ப அழகாக இருக்குது. இது பூஜை அறையிலையும் வைக்கலாம். இது அன்னபூரணி, இது சின்ன தவழற கிருஷ்ணர். இதெல்லாம் நம்ம வந்து கிஃப்டாகவும் கொடுக்கலாம், பூஜை அறையிலையும் வைக்கலாம். இது எல்லாமே வெயிட்டுக்கு ஏற்ற மாதிரி விலை. இந்த யானையில் என்ன ஒரு விலைப்பாடு பாருங்கோ, அந்த மாதிரியே சின்ன சைஸ்லேயும் இருக்குது. இந்த மாதிரி வாங்கி நம்ம கிஃப்ட் பண்ணுறதுக்கு கூட யூஸ் பண்ணிக்கலாம், அவ்வளோ அழகாக இருக்குது. இது யானை மேலே விளக்கு, இது ஏற்றினா ரொம்ப விசேஷமானது. ரிஷப வாகனம் கூட கிடைக்கிறது இங்கே. கோவிலுக்கு தேவையானது கூட இங்கே கிடைக்கிறது. இது அணையா விளக்கு, கோவில்லாம் நிறைய கோவிலில் இது வச்சுருப்பா. இங்கே எவர் சில்வர் பாத்திரங்கள் கூட கிடைக்கிறது. அதெல்லாமும் நன்னா ரொம்ப அழகாக இருக்குது, அழுத்தமாக நல்ல வெயிட்டாகவும் கிடைக்கிறது. இந்த மனை பாருங்க, ஒரு ஒன்றா ஒரு வேலைப்பாடு அழகாக இருக்குது. இதை நம்ம ஷோ பீஸாகவும் யூஸ் பண்ணலாம், பூஜை அறையிலையும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இது திருஷ்டி பொம்மை, அழகாக மாற்றா மாதிரியே நல்ல இந்த ஸ்க்ரூலாம் வச்சு அழகாக பண்ணியிருக்கா. இதில் நிறைய அம்மன் விக்கிரகங்கள்லாம் கிடைக்கிறது, காமாட்சி, மகாலட்சுமி, இந்த மாதிரி எல்லா விக்கிரகங்களும் இதில் இவாள்கிட்ட கிடைக்கிறது. அந்த காலத்தில் யூஸ் பண்ணுற சேவை நாழி கூட இவாள்கிட்ட இருக்குது. இந்த காலத்தில் இதை யூஸ் பண்ணுறதில்லை, ரொம்ப சிம்பிளாக வந்தாச்சு. இந்த ஐட்டங்கள்லாமல் இங்கே அவைலபிளாக இருக்குது. இது வந்து கொத்து துக்குச்சட்டின்னு சொல்கிறது. இதில் ஒரே நேரத்தில் நாலு ஐட்டம் இதில் பரமாற முடியும். நடராஜர் சிலைகள் பாருங்க எவ்வளோ இருக்குன்னு, எல்லா சைஸ்லேயும் இங்கே அவைலபிளாக இருக்குது. இதை தவிர நிறைய சாமி விக்கிரகங்கள்லாமும் இருக்குது. இது கிருஷ்ணர், இது லேட்டஸ்ட்டாக வந்திருக்கிற சிவன், பிரம்மா, விஷ்ணு, பிள்ளையார், நந்தி எல்லாம் இருக்கா மாதிரி, ஒரே பீடத்தில் எல்லாம் இருக்கா மாதிரி இந்த விக்கிரகம் புதுசாக வந்திருக்கு. இது ரங்கநாதர் தாயாரோட சுவாமி விக்கிரகங்களோட இந்த மாதிரி ஷோ பீஸ்லாமும் கிடைக்கிறது. புத்தா சிலை, பெரிய சிலைகளோட சின்னதாக இந்த மாதிரி விக்கிரகங்கள்லாமும் கிடைக்கிறது. இதெல்லாம் நம்ம கிஃப்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்.
இது நம்ம இவ்வளோ பீஸுன்னு சொல்லிட்டோன்னா நமக்கு அவள் பேக் பண்ணி க்ளீனாக பாக்ஸில் போட்டு கொடுத்துருவா, இல்லை குரியரில் வேணாலும் அனுப்புவா. உங்களுக்கு இந்த வீடியோவோட எண்டில் நான் உங்களுக்கு அந்த ஃபோன் நம்பர், இந்த கடையோட வெப்சைட்டு அட்ரஸ் எல்லாம் கொடுக்குறேன். இது பூஜா அறையில் மாற்ற மணி மாதிரி ரொம்ப அழகாக இருக்குது. பாவை விளக்கு, பாவை விளக்குலாம் சின்ன சைஸ்லேருந்து நல்ல பெரிய சைஸ் வரைக்கும் இருக்குது. கிட்டத்தட்ட 2.5-3 அடி வரைக்கும் அந்த பாவை விளக்குலாம் இவாள்கிட்ட அவைலபிளாக இருக்குது. வரவேற்புக்கு வைக்கலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். இது எல்லாமே பூஜா ஐட்டம்ஸ், அவ்வளோ இருக்குது. இது பார்க்குறதுக்கே ஒரு நாள் வேணும், அவ்வளோ ஐட்டம்ஸ் இருக்குது. இங்கேயும் நிறைய விக்கிரகங்கள்லாம் அடுக்கி வச்சுருக்காங்க. இதெல்லாம் ஃபேன்சி பவுல் பாருங்கள், அதுலேயும் நல்ல வேலைப்பாட்டோடு இருக்குது. இதெல்லாம் குங்குமச்சிமிழ், குங்குமச்சிமிழ் சந்தன பேலா இதெல்லாம் நிறைய வெரைட்டி இருக்குது. இது பண்டில் பண்டிலாக அழகாக பாக்கெட்டில் போட்டு வச்சுருக்கா, வேணும்னா வாங்கிக்கலாம். இது விபூதி வைக்கிற டப்பா. இந்த மாதிரியே பேக் பண்ணியே வச்சுருக்கேன். இந்த சின்ன பவுல்லாம் ரொம்ப வெயிட் இல்லை, லைட் வெயிட்டாக இருக்குது. பூவெல்லாம் வைக்கலாம். ஃபுல்லாக பூஜா ஐட்டம்ஸ் தான் எல்லாமே. பித்தளை பாத்திரங்கள், இதெல்லாம் பிளேட்ஸு, கிஃப்டாகவும் கொடுக்கலாம். நமக்கும் பூஜைக்கு அல்லது வீட்டு தேவைக்கும் நம்ம வாங்கிக்கலாம். நிறைய வெரைட்டி இருக்குது பிளேட்ஸில். இது பித்தளை ட்ரே மாதிரி இருக்கு பாருங்க, ரொம்ப அழகாக இருக்கு. இது பஞ்சபாத்திரம், பஞ்சபாத்திரமே நிறைய வெரைட்டி இருக்கு. இது பாருங்க, கீழே பாதம் வச்ச மாதிரி ரொம்ப அழகாக இருக்கு. சின்ன சைஸ்லேருந்து பெரிய சைஸ் வரைக்கும் கிடைக்கிறது. இங்கே இது காஃபி ஃபில்டர், ஃபில்டர் காஃபி குடிக்கிறவளுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதுலேயும் எல்லா சைஸ்லேயும் கிடைக்கிறது. ரொம்ப சின்னது 1 நம்பர், அதுலேருந்து 2, 3, 4, 5 நிறைய சைஸ் இருக்குது. காமாட்சி விளக்கில் சின்ன சைஸ்லேருந்து பெரிய சைஸ் வரைக்கும் இங்கே கிடைக்கிறது. நல்ல வெயிட்டாக ரொம்ப நன்னாகவும் இருக்குது, வேலைப்பாடும் ரொம்ப நன்னாக இருக்குது. இவாக்கிட்ட வர ஐட்டம்ஸில் சரியில்லாதது இல்லாமல் இவாளே அழகாக பிரித்து நல்ல ஐட்டம்ஸாக தான் நமக்கு கொடுக்குறா. அதை கூட நீங்கள் பார்க்கலாம், எவ்வளோ ஐட்டம்ஸு, விக்கிரகங்கள் எல்லாம் அடுக்கி வச்சுருக்கா பாருங்கோ. இதில் விளக்குகள், இதெல்லாம் பூஜா அறையில் நம்ம ஏற்றுறதுக்கு ஏற்ற மாதிரி சின்ன குத்து விளக்கு, ரொம்ப அழகாக இருக்குது. இதை தவிர பெரிய குத்தி விளக்கெல்லாம் நிறைய இருக்குது, அதெல்லாம் அடுத்த பார்ட்டில் உங்களுக்கு வரும்.